மதுரையிலேருந்து வரேன், நான் உங்களை ரொம்ப தீவிர ஃபேன் அப்படின்னு. எனக்கு ஒரு கேள்வி சாமி, இப்போ கடவுள் காடும் மலை கோவிலில் இருக்காங்க, கடவுள் எனக்கு உள்நோக்கி இருக்கா, உள்நோக்கி பார்க்கணும் என்ன சாமி என்ன சொல்லி கொடுக்குறாங்க, அதை செய்ய உள்நோக்கி போயிடும். காடு மாலையில் இருக்கிறாங்க, கடவுளாக இருக்கிறாங்க, கோயிலுங்க தான் இருக்குது. நீங்கள் போய் எப்போ நான் கடவுளை பார்த்தீங்க? இல்லை சாமி. பின்ன கோயிலில் பார்த்துட்டு வந்தீங்க, கடவுள் உனக்குள்ளவே இருக்கிறாரு, நீ உன்னை தேடு, கடவுள் தெரிஞ்சிடும். அதனால தான் பட்டினத்தார் ரொம்ப அழகாக சொன்னார், உனக்குள் நீ இருந்து உலாவினதை யான் அறியேன் பராபரமேன, எனக்குள்ளவே நீ இருந்துக்கிற இவ்வளோ நாள் முட்டாளாக வாழ்ந்துக்கிறேன் நான், என்னை பற்றி அறியாதே அப்படின்ட்டு. அதனால் கடவுள் உனக்குள்ளக்கிறாரு, நீங்கள் சொல்கிற பாடத்தை சரியாக செய்ய அதை பார்ப்பீங்க. சாமி நம்மளுக்கு சோம்பல் வரத்துக்கான சோம்பேறித்தனம் வருது சாமி, அது எதனால் வருது? புத்தி சரியில்லைன்னா வரும். புத்தி சரியில்லை, புத்தி சரியில்லைன்னா சோம்பேறித்தனம் அதிகமாக வரும். சாமி நம்ம மனம்ன்றது சமநிலையாக இருக்கணும் எப்போவுமே. ஆ, மனம் சமநிலையாக இருந்துச்சுன்னா அது ஆன்மாவாகிடும். மனம் எதனா சொல்லிக்கினே இருந்தால் தான், எதனா செய்துனே இருந்தால் தான் அதுக்கு பேர் மனம். அதனால் அப்படி தான் செய்துருக்கோம். அது வயசு இருக்குது, என்ன மாதிரி வயசு வச்சுன்னா அது கம்மன் உட்காந்து கொடுக்கும், உன்ன மாதிரி வயசில் ஊர் உங்கெல்லாம் வச்சுன்னு தெரியும். சொல்லு சாமி, கடவுளை எந்த வயதில் பார்க்கலாம் சாமி? எந்த வயசில் பார்க்கலாம் சாமி? 14 வயசுலேருந்து தேடணும், அப்போ தான் கடவுள் கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நான் 22 வந்த சாமி, இப்போ பாடம் பண்ணினேன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் சிக்கன் சாப்பிடாத கூட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் நான் கட்டுக்கோப்பாக தான் இருக்கேன். ஆனால் வீட்டில் இருக்கலாம் மாற்ற முயற்சி பண்ணுறேன். அவங்க சாப்பிட்டோம், உனக்கு என்ன போச்சு? இன்னும் அவங்க இதில் வந்து உபதேசம் வாங்க இல்லையா? இல்லை, இந்த உபதேசம் வாங்கினவங்க தான் சாப்பிட வேணான்ற, உபதேசம் வாங்கினவங்க சாப்பிட்ணுக்கிட்டோமே, நமக்கு என்ன போச்சு? எக்கேட்னா கெட்டு போட்டவங்க, நமக்கு என்ன, நம்ம தப்பிச்சுன்னு ஓடிடுவோம். ஆனால் கிண்டல்லாம் அதிகமாக பண்ணுறோம். பண்ணட்டோம், நீயே அதை யோசிக்கிற, உன்னை யோசி, நீ அவங்கள யோசிக்காத. நீ தான் உயிர் எழுத்து, உயிர் எழுத்து நீ தான். நீ இல்லைன்னா உயிர் எழுத்துங்க, ஏதாவது மெய் எழுத்தும் கிடையாது. ஆத்மா வணக்கம் சாமி. வணக்கம்மா. நான் ஆந்திராவிலேருந்து வரேன், புத்தூர். ஒரு கேள்விங்க, நீங்கள் எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கீங்க குலதெய்வம்ன்றது நம்மளுக்கு கிடையாது அப்படின்ட்டு. குலதெய்வம், குலதெய்வத்துக்கு ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்தா ஃபஸ்ட்டு குலதெய்வத்துக்கு தான் முடி எடுக்கணுன்றாங்க. நாங்கள் இந்த பாடத்துக்கு வந்தோடனே அந்த குலதெய்வம்ன்றது கிடையாது, பெரியாண்டவனும் கிடையாது, முனீஸ்வரனும் கிடையாது. குலதெய்வத்துக்கு முடி எடுக்கலன்னா பெரியவங்களுக்கு வந்து அது முடி எடுத்துடும், எல்லாரையும் மொட்டை அடிச்சு விட்டுடும். அதனால் குழந்தைக்கு எதுவுமே மொட்டை அடிச்சுட்டு வந்துடுவாங்க முதல்லையே. வேறு வேலையே கிடையாது அந்த குலதெய்வத்துக்கு. ஊரில் இருக்கிற மயிரை தானே கேட்குது, அது வேறு எதுவும் கேட்காத. வீட்டில் இருக்கிற சொத்து சோக்கம் கேட்காத. ஒரு 15,000 கேட்கட்டும் குலதெய்வம் வந்து கொடுக்குறாங்கள பாரு, கொலை பண்ணிட்டு வாங்க குலதெய்வத்தை. இது பெரிய குழப்பம் ஐயா, வீட்டில் இருக்கிற பெரியவங்க மட்டுமா குழப்பம், உலகமே அப்படிதான் குழம்பி போய்க்குது. குலதெய்வம் கோத்திர தெய்வம்னு தெய்வம் நமக்குள்ள இருக்குதுன்னு எவன் உணர்றான்? எவ்வளோ சொன்னால் கேட்க மாட்டான். ஊர் ஊராக போகிறான், தெரு தெருவாக போகிறான், ரோடு ரோடாக போகிறான். அதுக்கு என்ன பண்ணுறது? அவள் விதிப்படி நடக்கட்டும்னு போக வேண்டியதுதான், நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை. சரி, ஏழுமலையானுக்குன்னா போய் மொட்டாச்சுலாம். ஆமாம், அவருக்கு அவருக்கு மயிர் வியாபாரம், ஜவுரி மயிர் வியாபாரம் பண்ணுறாரு அவர். ஏழுமலையான் வேறு வேலை கிடையாது அவருக்கு. அப்படின்னு நினச்சா இவங்க குலதெய்வத்துக்கு 3 முடி எடுத்து கட் பண்ணி அங்கே வச்சுருங்க, 1 ரூபா போட்டு மஞ்சள் துணியில் போட்டு வச்சுருங்க, அவரை நினச்சி பெரியாண்டவனை நினச்சியான்ட்டாங்க. சின்னாண்டவன் அது இது வரைக்கும் நாங்கள் பார்க்கலையா? இல்லை, பெரியாண்டவனை பார்த்தியா? நான் கூட பார்க்கல இது வரைக்கும். பெரியாண்டவன் 1 ரூபா போட்டால் சின்னாண்டவனுக்கு 1 8 போடவானவா? ஆல்ரெடி கேட்டு கூட கேட்டேன், வீடியோவும் காமிச்சிட்டேன். பெரியாண்டவங்களையும் கெடுத்துடாதீங்க. உலகத்துல மனுஷன் ஒருத்தன் இல்லன்னா கடவுள்னே ஒண்ணு கிடையாது. மனுஷன் தான் கடவுள், மனுஷன் இல்லைன்னா கடவுளே கிடையாது உலகத்துல. உலகத்தை ஆள்றது ஒரே ஒரு கடவுள், அது பேர் சிவம். அது பேரொலியாவும் ஓசையாவும்ங்குது, அது மட்டும்தான் கடவுள். மகான்கள் பிறப்பாங்க, மறைவாங்க. மனுஷனுங்க பிறப்பாங்க, சாவாங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். அது சரிங்க, அது சொன்னா ஒன்றும் புரியாது. எல்லாரும் எங்க மேல கோபம், போல செஞ்சிட்டாங்களே செஞ்சிட்டாங்க. அது வீடியோ கூட எடுத்து காமிக்கணுமா? அவங்க 3 முடி கட் பண்ணி விடுறதெல்லாம் கூட. ஐயோ, வீடியோ கூட எடுத்து காமிச்சிருந்தோம், அப்பதான் நாங்க நம்புவோம். தெரியுமா? வீடியோ எடுங்க, வீடியோ கூட எடுத்து. 2,000 குத்து வீடியோ எடுக்கலன்னா அப்புறம் முடிய மொட்டை அடிச்சதுக்கு அர்த்தம் இல்லாத போயிடும். அப்படின்னு
நான் வீடியோ காரணாவது பொழிக்கிட்டு மொட்டை சாப்பிடல அதான் சொன்னேன் எங்கள்ல எங்களை இப்படி தனியா விட்டுருங்க நீங்க எங்களை எங்க எதுவும் தொந்தரவு பண்ணாதீங்க தயவு செஞ்சு நீங்க பேச அப்படி கூட பரவாயில்ல எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க எங்க வழியில நாங்க போறோம் நீங்க உங்க வழியில போங்க எங்க வழியில நாங்க போறோம் அமைதியா இருக்கிறது தான் நாங்க முடிவு எடுத்துருக்குறோம் அப்படின்ட்டு விட்டுட்டங்க ஐயா இன்னொரு ஒரு கேள்வியா ஆல்ரெடி சொல்லிட்டீங்க இளம் விதவீங்க மறுமணம் செஞ்சுக்கணும்னு சொல்லிட்டீங்க அதுவும் நான் நீங்க ஆமோதிச்சிட்டீங்க நானும் உண்மையாவே அது நல்லதுதான் 20 வயசுல 22 வயசுல இறந்தவங்க எல்லாம் அதான் மறுமணம் செய்யணும்னு சொல்லிட்டீங்க பொம்பளை பசங்க ஆம்பளை பசங்களுக்கு கூட சொல்லலாம் ஆனா சொல்றதுக்கு முன்னே கல்யாணம் பண்ணி வந்திருப்பாங்க அதனால ஆம்பளை பசங்களுக்கு நான் சொல்றது இல்லை பொம்பளை பசங்க இளமையில ஒரு கணவன் இறந்துட்டாக்கா அது விதவையா இருந்ததுன்னா சும்மா இருப்பாங்கள பசங்க அது வாழ்க்கை என்ன ஆகும் அதுக்கு எவ்வளோ கெட்ட பேர் வரும் அந்த கெட்ட பேர் வர்றதை விட ஒருத்தனை நல்லவனை பார்த்து கல்யாணம் பண்ணி குடும்ப நடத்தின சந்தோஷமா இருக்கலாம் இல்லை அது வாழ்க்கையை நல்லா இருக்கல கெட்டு போவாத அதனால தான்மா சொன்னேன் ஆம்பளை பிள்ளைங்களுக்கு சொல்லலைன்னா சொல்ல வேண்டியதே இல்லை அவங்களே தனியாக கல்யாணம் பண்ணி வந்துடுறாங்க நான் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன் வடபழனி கோயிலுக்கு ஒரு கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன் அந்த கல்யாணத்துக்கு போனால் அங்கே ஒரு 200 கல்யாணம் நடக்குது 200 கல்யாணத்தில் 100 கல்யாணம் புள்ளதாசி ஆகுது பொம்பளை நானும் மறந்து போயிட்டேன் அந்த கோயிலில் பார்த்துட்டு கோடம்பாத்தில் வடபழனி கோயிலில் இது என்னடா பாயுங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி உழவுப்பு வயிற்று சாத்தின்னு வந்துக்கிட்டுங்கன்ட்டு அது மாதிரி இருக்குது உலகம் அதனால் முன்னெல்லாம் ஐயர்கிட்ட போய் நாள் பார்த்தீங்கன்னா அவர் வகுத்து கொடுப்பாரு திருமணம் எத்தனை மணிக்கு பண்ணணும் சாந்தி முகூர்த்தம் என்றைக்கு வைக்கணும் எத்தனை மணிக்கு கொடுணும் இப்போ சாந்தி முகூர்த்தெல்லாம் எந்த ஐயரும் எழுதுறதில்லை ஏன்னா சாந்தி முகூர்த்தம் நடந்த பிறகு தான் கல்யாணமே இப்போ நடக்க ஆரம்பிச்சு வச்சு அதனால் ஐயரெல்லாம் எழுதத்தை விட்டுட்டாரு ஒரு கல்யாணம் மட்டும் எழுதி கொடுக்குறாரு அது மாதிரி உலகம் இது அதனால் நான் சொல்கிறது என்னென்னா இளமையில் ஆர்த்துட்டு கெட்ட பேர் வர்றதை விட ஒரே ஒருத்தர் கல்யாணம் பண்ணி நல்லபடியாக வாழ்றது சந்தோஷம் அதனால் அந்த இளமை மறுமணத்தை விரும்புகிறேன் நான் என்னேன் கவர்மெண்ட் உத்தியோகம் பார்த்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிடுறாங்க ஏன் பண்ணிட்டோன்னே அவங்க 22 வயசில் இளம் விதவி ஆயிடுறாங்க சரி அவங்க அந்த அந்த கவர்மெண்ட் உத்தியோகம் வாங்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க அது பண்ணிக்கிறது நல்லதா இல்லை நம்மளுக்கு எதுக்கு அதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம் கவர்மெண்ட் உத்தியோகம் வாங்கிட்டு கல்யாணம் பண்ணால் கவர்மெண்ட் உத்தியோகத்தை பிடுங்கிடுவோம் அதை ஞாபகம் வச்சுக்கோ ஏன்னா கனவை இல்லைன்னு தான் அதுக்கு பென்ஷன் கொடுக்குறான் வேலை கொடுக்குறான் நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும் வேலையும் ஓனும் பென்ஷனும் ஓனன்னு போனீங்கன்னா பிடுங்கிடுவான் அதை உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு நிகழ்வை இங்கே நம்ம செய்துன்னு இருக்கிறோம் எங்கேயுமே 18 மகான் சித்தர்களை கோபுரத்தில் சிலைகளாக வடித்து வச்சதில்லை நம்ம ஆசிரமத்தில் 18 சித்தர்களையும் சிலையாக வடித்து அவங்கள வழிபடுறோம் அவங்கள பின்னாடி வர ஜென்ரேஷனை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அத்தனை சிலைகளும் அத்தனை மகான்களும் நமக்கு இந்த உலகத்துக்கும் நமக்கும் இவ்வளோ வழிகாட்டி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக 18 சித்தர்களை கோபுரத்தில் வடித்து வச்சுருக்குறோம் அதே மாதிரி 18 மகான்களை கீழே சமாதியை சுற்றி 18 மகான்களை வச்சுருக்குறோம் இது வந்து உலகத்தில் எங்கேயும் இருந்து இருக்கிறதா எனக்கு தெரியல அதனால் இந்த விழாவை வந்து ரொம்ப சிறப்பாக செய்யணும் இந்த மகான்களுக்கு ஏன்னா இதை மாதிரி உத்தமர்களுக்கு நம்ம வாழங்காலத்தில் நம்ம செய்கிற செயல்தான் நமக்கு புண்ணியத்தை சேர்க்கும் அதனால் இந்த மாதிரியான விழாக்களை இந்த மாதிரி நிகழ்வை நடத்தணுன்றதுக்காக சிறப்பாக செய்யணும்னு 20-21 புதன்கிழமை வேளக்கிழமை கும்பாபிஷேகம் வச்சுருக்குறோம் இது வந்து அதிகபட்சமான செலவுகள் ஆகுது இதுக்கு மலேசியாவிலேருந்து மகாதேவன் ஒருத்தர் பயங்கர உதவி பண்ணியிருக்கிறார் எனக்கு அதே மாதிரி இங்கிலாண்டிலேருந்து விவேகானந்தன் ஒருத்தர் நிறைய உதவி பண்ணியிருக்கிறாரு பெல்ஜியம்லேருந்து கணேசன் ஒருத்தர் நிறைய இதுக்கு உதவி பண்ணியிருக்கிறாரு இப்போ பல பேர் அவங்கவுங்களால் முடிஞ்சதும் பண்ணியிருக்கிறாங்க அது பண்ணதால் தான் இவ்வளோ பெரிய சிலைகளை செய்ய முடிஞ்சது இவ்வளோ மகான்களுக்கு செய்ய முடிஞ்சது இந்த சிலைகளை செய்கிற சிற்பிகளும் ரொம்ப அருமையான சிற்பிகள் தத்ரூபமாக ஒவ்வொரு சிலையும் வடிச்சுக்கின்னு இருக்கிறாங்க நான் ஏற்கனவே நம்ம கோயில் கட்டின கோபுரம் கட்டின சிற்பியை கூப்பிட்டு கேட்டேன் நான் இது மாதிரி சிலைங்க செய்யணும் அப்படின்னு இல்லை சாமி சிலைங்கன்னா நாங்கள் செய்திருவோம் மகான்கள் சிலையை நாங்கள் செய்ய தெரியாது
அப்படின்னு போயிட்டாங்க. இப்போ வந்து அந்த மகான்கள் சிலையை செய்யறதுக்கும் இந்த சபதிகள் கிடச்சி இதை ரொம்ப அற்புதமாக செய்துங்க. நான் பார்க்கறதுக்கே ஒரு ஆச்சரியமான நிகழ்வாக இருக்குது. அந்த சிலைகளை அவ்வளோ தத்ரூபமாக வச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மகான்களுக்கு நம்ம வாழங்காலத்தில் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்தணும், இதை உலகம் தெரிஞ்சுக்கணும். மகான்கள் வந்து யாருக்குமே உரிமையானவங்க கிடையாது, உலகத்துக்கு உரிமையானவங்க இல்லை, ஏற்றத்தாழ்வை இருக்கக்கூடாதுன்னு ஆழ்ந்தவங்க அவங்க. அந்த செயலை நம்ம செய்து உலகத்துக்கு காட்டணுன்றதுக்காக இவ்வளோ மகான்களுக்கு இவ்வளோ சிலைகளை கிட்டத்தட்ட 40 சிலைகளை வடிச்சிருக்கிறோம். இந்த சிலைகளுக்கெல்லாம் 20-21 கும்பாபிஷேகம் ஏப்ரல் மாதம் நடக்குது. அதுக்கு முடிஞ்சவங்க நீங்கள் உதவி செய்தீங்கன்னா அந்த விழா ரொம்ப சிறப்பாக நடக்கும். அந்த நம்ம நன்றி கடன் பட்டத்தை தீர்த்துக்கின மாதிரி இருக்கும். அதனால தான் இன்றைக்கி அந்த நோட்டீஸையும் போட்டிருக்குறோம், டொனேஷன் புக்கும் போட்டிருக்குறோம். இதை யாரும் கட்டாயம் கிடையாது, கொடுக்கணும் கொடுத்தா தான் இங்கே போகணுன்றதுலாம் கிடையாது. கொடுக்க முடிஞ்சவங்க மட்டும் கொடுங்க, கொடுக்க முடியாதவங்க வரலாம். அதனால் யாருக்கும் வேற்றுமை வேணாம். எல்லாரும் அது கொஞ்சம் உதவி செய்தீங்கன்னா, ஏன்னா அது செலவு, கும்பாபிஷேக செலவு பயங்கரமான செலவு ஆகுது. அதனால் எல்லோரும் முடிஞ்சவங்க உதவி செய்தீங்கன்னா அந்த கும்பாபிஷேகம் நல்லா சிறப்பாக செய்யலாம். அதுக்கு உங்களுடைய துணை வேணும். அதனால தான் இந்த பேச்சை சொல்கிறேன். இதை கேட்டு நீங்கள் எல்லோரும் உதவி செய்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.